கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 11 அதிகாரம் 5 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான துருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நன்றாய் வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் ஞான துருஷ்டி அடைந்தான், ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கண்டான், அல்லது ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அவன் ஞான திருஷ்டி அடைந்த போது ஆவியானவர் அவனோடு பேசினார். ஒருவேளை அங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ ஒன்றையும் தீட்டாக எண்ணாதே, ஒன்றையும் தீட்டாக எண்ணாதே என்று பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் பரிசுத்த வார்த்தையை நன்றாய் வாசிக்க முடியும். ஒருவேளை இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லா மானத்திற்கு திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே சுசரியாவிலிருந்து என்னிடத்தில் அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டிற்கு முன்னே வந்து நின்றார்கள். ஆண்டவர் அப்படி அவர்கள் வந்து நின்ற பொழுது நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று எண்ணம் சொல்லுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை இந்த அழைத்து சொல்லும்படியால் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை கண்டபின்பு இவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஒருவேளை மற்றவர்களோடு கூட கடந்து சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். ஒருவேளை சுவிசேஷம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அது உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஒருவேளை நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் எல்லா தேசத்திலும் உள்ளவர்களை நீங்கள் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்பதாக ஆண்டவர் கட்டளை கொடுத்து சென்றதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது, அல்லது இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் நிறைவேறும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.